காத்திலேயே வந்து 1.25 லட்சம் கோடி கொள்ளையடிச்ச கவர்மெண்ட்டுக்கு எங்க இருக்கு? அரசோட பணத்தை 100% வங்கி கணக்குல நேரடியா போடுறது மூலம் 2 லட்சம் கோடிக்கு மேல வந்து நம்ம சேவ் பண்றோம். இது எல்லாமே வந்து கவர்மெண்டோட ஆதாரப்பூர்வமான டேட்டா. இந்தியா முழுவதும் செயல்படுத்தக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரே தலைவர் மோடி மட்டும்தான். அது வந்து ஜிஎஸ்டியா இருக்கலாம், அது வந்து ஜன்தன் அக்கௌண்டா இருக்கலாம், அது வந்து ஆதார் கார்டா இருக்கலாம், அது வந்து PMKY இந்த இலவச அரிசி கொடுக்கறதுல எல்லாமே வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர் மோடி மட்டுமே. இதே மாதிரி ஸ்கேல் அண்ட் எஃபிஷியன்சி திராவிட மாடல் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா டாஸ்மாக் பார் மட்டும்தான். தினசரி வசூல் வந்து வசூல் பண்றதுல டாஸ்மாக் பார் மட்டும் தான் நடந்தது. மோடி அவர்கள் என்ன பண்ணாரு பார்த்தோம்னா ஜன்தன் அக்கௌண்ட். திராவிட ஸ்டாக்க கேட்டீங்கன்னா வந்து எங்க தலைவர் தான் ஐடி மினிஸ்டர் இருக்கிறப்போ எல்லாத்து கையிலயும் வந்து மொபைல் கொடுத்தா சொல்லுவாங்க. அது வந்து முழுக்க முழுக்க போய் 2G ராஜா கொடுத்த கனெக்ஷன்ல ஒரு போன் கூட வேலை செய்யாது. எல்லா லைசன்ஸும் ரத்து பண்ணிட்டாங்க. மொபைல் ரெவல்யூஷனுக்கும் 2G ராஜாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆதார் அக்கௌண்ட்டை 100 நாள் இணைச்சதுக்கு பிறகு 2 கோடி மக்கள் காணாம போயிட்டாங்க. அந்தந்த ஊர்ல வந்து கட்சிக்காரன் வாழ உடனே சேர்த்து வச்சுக்குவான். பணம் தான் அக்கௌண்ட்ல போறது இல்ல, பணம் கேஷ் தானே கொடுக்குறாங்க. பணம் வர்றது யாரு வேலை செய்யாங்கிறது அவனே போலியா கணக்கு எழுதுவான். வர்ற பணத்தை பிரிச்சு அவனே வச்சுக்குவான், யாரும் கொடுக்க மாட்டாங்க. 2014 ஒரு GB டேட்டா விலை வந்து 250 ரூபாய். இன்னைக்கு ஒரு GB விலை வந்து வெறும் 10 ரூபா தான். ரோட்ல போய் ரெண்டு இப்படி காலை தேய்க்கிறாரு, ஜல்லி பாட்டுக்கு அது மாவு மாதிரி உருண்டுட்டு வருது. ரோட்ல நீங்க போய் ஓரமா நின்று இருந்தீங்கன்னா உங்க கால் மேல தார் ஊட்டி கொட்டிட்டு போயிருவானு. பிஜேபி கவர்மெண்ட் மோடி அவர்கள் அரசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ரோடு போட்டிருந்தாங்க. இன்றைய தேதியில அது 40 கிலோமீட்டர் போறாங்க. கும்பகோணம் வந்து இந்தியால வந்து அதிகமா கோயில் இருக்கிற பகுதி, எல்லா தெய்வங்களும் அங்க இருக்கு. அதுக்கு உங்களால இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்து ஒரு 4 லேன் ரோடு போட முடிஞ்சது. 2047 இந்தியா வந்து உலகின் குருவாக இருக்க வேண்டும். இந்த வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின் ஒரு ஒரு ஊர்லயே ஓடும். உடனே வந்து பார்த்தோம்னா வந்தே பாரத் வந்து ஒரு எருமை மூட்டி இறந்து உடந்து போச்சுன்னு ஒரு போஸ்ட் போடுவானு. டேய், நீ பென்ஸ் கார் வாங்கிட்டு போனாலுமே ஒரு நாய் அடிச்சா கூட பம்பர் உடையத்தான் செய்யும். இப்ப இந்தியாவோட வரலாறு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து கடைசி 75 வருஷம் அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் விட்டுங்க. அது வந்து ஒரு குடும்பத்துக்கானது. அந்த குடும்ப வளர்ச்சி, அந்த குடும்பத்தோட துதிப்பாடிகள் வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்தியாவோட வளர்ச்சி, இந்தியாவோட தன்னம்பிக்கை, இந்தியாவோட தலைமை பண்பு அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா 1998, இன்னைக்கிலிருந்து 25 வருஷம் முன்னாடி. 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் முன்னாடி தான் வாஜ்பாய் அவர்கள் வந்து முதல் முறையாக பிரதமரா பதவி ஏற்றுகிறார். முதல் முறை நம்ம சொல்றது ஒரு 5-6 இயர்ஸ் கண்டினியூஸ் டைம் இருந்தது. அந்த டைம்ல வந்து வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவுக்கு என்ன கொடுத்தாரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கை. இப்போ வந்து ஒரு அணு ஆயுதம் சோதனை பண்றதுக்கே பயந்த காலமெல்லாம் உண்டு. சோதனை பண்ண ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண உடனே எல்லாரும் மிரட்டிடுவாங்க, நீ வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2வது மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு தனக்கு தேவையான பாதுகாப்புக்கு ஒரு அணு ஆயுதம் செய்யற கூட அப்ப அனுமதி கிடையாது, நிறைய தடைகள் போடுவாங்க. அதற்கு பயந்து அப்போது இருந்த காங்கிரஸ் அரசும் சரி வேற அரசும் சரி எந்த சோதனையுமே பண்ணது கிடையாது. 1998 வந்து ஃபர்ஸ்ட் போக்ரான் அணுகுண்டு பண்ணாங்க. அணுகுண்டு சோதனைக்கு பிறகு கார்கில் வார் வந்துச்சு. இது ரெண்டுமே வந்து இந்தியாவோட வரலாற்றுல மிக முக்கியமான காலகட்டங்கள். இது வந்து இந்தியா வந்து யார் அழுத்தம் கொடுத்தாலும், அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தாலும் சரி, ரஷ்யா அழுத்தம் கொடுத்தாலும் சரி, துணிஞ்சு நிற்போம் அப்படிங்கிறத வந்து உலகுக்கு சொன்ன காலகட்டங்கள். அதன் பிறகு நம்ம வாஜ்பாய் காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சாலை வசதிகள் தேவை அப்படின்னு கொண்டு வந்தது வாஜ்பாய் அவர்கள் தான். தங்க நாற்கர திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டம், அதை ஆரம்பித்து வச்சது வாஜ்பாய் அவர்கள். திராவிட ஸ்டாக்கை கேட்டிங்கன்னா வந்து எங்கள் தலைவர் தான் ஐடி மினிஸ்டர் இருக்கிறப்போ எல்லாத்து கையிலையும் வந்து மொபைல் கொடுத்தா சொல்லுவாங்க. அது வந்து முழுக்க முழுக்க போய் இன்னைக்கு வந்து அவர் கொடுத்த கனெக்ஷனில், 2G ராஜா கொடுத்த கனெக்ஷனில் ஒரு ஃபோன் கூட வேலை செய்யாது. எல்லா லைசன்ஸும் ரத்து பண்ணிட்டாங்க. மொபைல் ரெவல்யூஷனுக்கும் 2G ராஜாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப வந்து இதே நேரத்தையும் சொல்லுவாங்க, மொபைல் ரெவல்யூஷன் முதல் முறையாக எல்லாத்து கையிலையும் மொபைல் போகணும், மலிவான விலையில மொபைல் போகணும் அப்படிங்கிறது 2002-2003 வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தது தான். அதை வந்து நம்ம மறந்துடுறோம், அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மொபைலை வச்சு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். மோடி அரசு வந்ததுக்கு பிறகு, மோடி அரசு வர அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இருந்தப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியா டுடே ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈக்குவல் டு இந்தியா டுமாரோ. அப்போ வந்து நம்ம அதோட தாக்கம் என்ன அப்படின்னு நமக்கு புரியல. அப்போ வந்து சும்மா ஏதோ ஐடி பிஸ்னஸ், ஐடியில் நம்ம நிறையா அப்போ என்ன வேர்ல்டு நம்பர் 1 இருக்கும், நிறைய ஐடி பிஸ்னஸ் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம்.
ஆனா மோடி அவர்கள் வந்ததக்கப்புறம் முதல் மிகப்பெரிய சாதனை எப்படி வந்து நம்ம வாஜ்பாய் அவர்களுக்கு அந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் தங்க நாற்கர சாலை சொல்றோமோ அதே மாதிரி வந்து மோடி அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது கொடுக்க வேண்டிய கிரெடிட் கொடுக்க வேண்டிய திட்டம் அப்படினு பார்த்தோம்னா டிஜிட்டல் இந்தியா அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல அதுல என்ன நடந்திருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படின்னா இப்ப மோடியோட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மோடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கேல் அண்ட் எஃபிஷியன்சி ஸ்கேல் அண்ட் எஃபிஷியன்சி ஒரு ஒரு திட்டத்தை இந்தியா முழுவதும் செயல்படுத்தக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரே தலைவர் மோடி மட்டும்தான் அது வந்து ஜிஎஸ்டியா இருக்கலாம் அது வந்து ஜன்தன் அக்கௌண்டா இருக்கலாம் அது வந்து ஆதார் கார்டா இருக்கலாம் அது வந்து பிஎம்கேஒய் இந்த இலவச அரிசி கொடுக்கறதுல எல்லாமே வந்து இந்தியா முழுவதும் ஒரே திட்டத்தை ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர் மோடி மட்டுமே இதே மாதிரி ஸ்கேல் அண்ட் எஃபிஷியன்சி திராவிட மாடலில் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா டாஸ்மாக் பார் மட்டும்தான் டாஸ்மாக் பார் தான் தமிழ்நாடு முழுவதும் எஃபிஷியண்டாக நடத்துகிறாங்க தினசரி வசூல் வந்து வசூல் பண்ணுறதுல டாஸ்மாக் பார் மட்டும்தான் நடத்துது மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா ஜன்தன் அக்கௌண்ட் இந்தியா முழுவதும் இன்னைக்கு தேதியில் 42 கோடி ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு இது வந்து 42 கோடியில் வந்து 30 கோடி அக்கௌண்ட் வந்து ஒரு 100 நாட்கள் ஓப்பன் பண்ணாங்க அந்த ஜன்தன் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாம் அப்படிங்கிறத வந்து ஒரு அக்ரானம் வச்சுருக்கோம் 100 நாள் வேலைத்திட்டம் வந்து ஒரு 9-10 கோடி மக்கள் இன்னைக்கு வந்து பயனாளியாக இருக்கிறாங்க அதுக்கு வருடம் போது 60,000 கோடி மத்திய அரசு செலவு பண்ணுது மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து 9 கோடி மக்கள் வந்து அந்த 100 நாள் வேலைத்திட்டத்தில் இருந்தாங்க அதில் ஆதார் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு அதில் 2 கோடி மக்கள் காணாமல் போயிட்டாங்க ஆதார் அக்கௌண்ட்டை 100 நாள் இணைச்சதுக்கு பிறகு 2 கோடி மக்கள் காணாமல் போயிட்டாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா அந்தந்த ஊரில் வந்து கட்சிக்காரன் வாழ்ல உடனே சேர்த்து வச்சுக்குவான் பணம் தான் அக்கௌண்ட்டில் போகிறதில்ல பணம் கேஷ் தானே கொடுக்குறாங்க கட்சிக்காரை வந்து அவன் ஆளுகளை வந்து உள்ளே சேர்த்து வச்சுக்குவான் பணம் வர்றது யார் வேலை செய்யாங்கிறது அவனே போலியாக கணக்கு எழுதுவான் வர்ற பணத்தை பிரித்து அவனே வச்சுக்குவான் யாரும் கொடுக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நீ பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணு அப்படின்ட்டாங்க இப்போ ஜன்தன் அக்கௌண்ட் மூலமாக தான் 100 நாள் வேலை திட்டத்தோட அனைத்து பணமும் அனைத்து சம்பளமும் ஜன்தன் அக்கௌண்ட்டு தான் போடுறாங்க அதனால் வந்து இன்னைக்கு தேதியில் நான் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் தோட்டத்துக்கு வேலை செய்ய வருவாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதம் சம்பளம் வாங்குற மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பார்க்குறாங்க எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு 2,000 ரூபா சம்பளம் இந்த மாதம் வேணும் அப்படின்னா ஒரு 10 நாள் முதல் 10 நாள் வேலைக்கு போவாங்க மாத கடைசியில் 15 நாள் கழித்து அந்த சம்பளம் அக்கௌண்ட்டில் வருது இந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இந்த ஸ்கேலில் இந்தியா முழுவதும் பண்ணது மோடி அவர்களால் மட்டுமே சாத்தியம் 42 டிபார்ட்மெண்ட்டோட எல்லா ஸ்கீம்ஸுமே நேரடியாக வங்கி கணக்கில் தான் போடுறாங்க இதன் மூலம் மட்டுமே 2 லட்சம் கோடி வந்து கவர்மெண்ட் சேவ் பண்ணியிருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா காத்திலேயே வந்து 1.25 லட்சம் கோடி கொள்ளையடித்த கவர்மெண்ட்டுக்கு எங்கே இருக்குது கொடுக்குற பணத்தை அரசோட பணத்தை 100% வங்கி கணக்கில் நேரையாக போடுறது மூலம் 2 லட்சம் கோடிக்கு மேலே வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட ஆதாரபூர்வமான டேட்டா இது வந்து ஜன்தன் அக்கௌண்ட்டோட மிகப்பெரிய அவுட்கம் இது இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல கூகுள் பே அப்படிங்கிறது அது கூகுளோடது இருந்தால் கூட பேக்கில் இருக்கிறது என்பிசிஐ அந்த பேங்க் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நெட்வொர்க் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தது அதற்கு முக்கிய காரணம் வந்து மோடியர்கள் மட்டுமே நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு யார் எதிர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி அப்போ வந்து நம்ம 2014க்கு முன்னாடி 2 தான் விசா கார்டு மாஸ்டர் கார்டு நீங்கள் போய் உங்கள் பணத்தை நீங்கள் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை நீங்கள் செலவு பண்ணால் கூட 2%லேருந்து டெபிட் கார்டுனா 1.42% கிரெடிட் கார்டுனா 3%க்கு மேலே அவ்வளவு பர்சன்ட் வந்து மாஸ்டர் கார்டுக்கு விசா கார்டுக்கு போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து அதை எல்லாமே மாற்றி ரூபே நெட்வொர்க் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ரூபே கார்டோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு பணம் நிறுவனத்தோட கடன் ரத்து பண்ணிட்டாங்க அந்த நிறுவனத்தோட கடன் ரத்து பண்ணிட்டாங்க அதனால வந்து அரசுக்கு இத்தனை லாஸு நீங்கள் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ற பணமெல்லாம் வந்து அந்த நிறுவனத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி 2-3 கம்பெனி பேர் வச்சு சொல்லுவாங்க அதோட உண்மை தன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2011-14 வரைக்கும் மிக அதிகமாக கடன் கொடுத்தாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன எழுதிச்சோ அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் கூட்டணி கட்சி 25 கூட்டணி கட்சி இருக்கும் இன்னைக்கு வந்து என் மகனை வந்து ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நான் தான் பிரைம் மினிஸ்டர் நீ வந்து அமைச்சரவை கொடுக்காட்டி நான் வாபஸ் வாங்குவேன் அப்படிம்பாங்க இல்லை அவனுக்கு ஏதோ லஞ்சம் பண்ணி மாட்டிக்குவான் கமிஷன் வாங்கி மாட்டிக்குவான் ஊழல் பண்ணி மாட்டிக்குவாங்க
பிரதமர்னால எந்த முடிவுமே எடுக்க முடியாது. எல்லாமே வந்து அன்னை 25 பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. 2004 2014 வரைக்கும் 25 பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால தான் நாடு கெட்டு குடிச்சவரா போச்சு. இன்றைக்கி ஒரு தலைவர்கள் இருக்கிறதுனால எல்லா ஊழலும் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. 2014 ஒரு ஜிபி டேட்டா வளம் வந்து 250 ரூபாய், 250 ருபீஸ். நான் வந்து மாச பில் 250 கட்டுறேன், எனக்கு ஒரு ஜிபி கிடைக்கும். இன்னைக்கு ஒரு ஜிபியோட விலை வந்து வெறும் 10 ரூபா தான். அது இன்னும் கூட கம்மியாக இருக்குது, நிறையா பிளானை பற்றி மாறும். இதுவும் மிகப்பெரிய ரீசன். இது எல்லாமே இந்தியாவை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து டெவலப் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது வந்து விவசாயத்துறைன்னு எடுத்துட்டோம்னா, எதுக்கெடுத்தாலும் வந்து மோடி கொடுத்தாரு அதானி கொடுத்தாங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக எல்லாமே அது மட்டும்தான் தெரியும். விவசாயத்துறைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கடைசியாக அவங்க வெளியில் போகிறப்போ செலவு பண்ண போனால் 29,000 கோடி வருஷ செலவு, வருஷ பட்ஜெட் அமௌண்ட்டு 29,000 crores. இன்னைக்கு அதே பட்ஜெட் வந்து 135,000 crores. இதில் வந்து நமக்கு பிஎம் கிசான் பற்றி தெரியும், வருஷம் 6,000 ரூபா கொடுக்குறாங்க. இது என்ன 6,000 தானே சின்ன அமௌண்ட்டுங்கிறத வந்து நம்ம பெரும்பாலான மக்களுக்கு அதோட அருமை புரியாது. 6,000 ரூபா அப்படிங்கிறது வந்து சின்ன அமௌண்ட் தான், அது என்ன பெருசாக பாதிக்க போகிறதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் 6,000 ரூபா அப்படிங்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஒரு இயரில் செலவு பண்ண 26,000 கோடி விட இன்னைக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணுறோம்னா 60,000 கோடி அந்த பிஎம் கிசானுக்கு மட்டும். அதன் மூலம் என்ன இருக்குது, விவசாயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவுட்புட் வந்து அன்றைக்கி ரெக்கார்டு ஹையில் இருக்கும். 32 crore tons ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது காரணம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் தான். சரி, எனக்கு வந்து 6,000 ரூபா வருஷம் வருது, எனக்கு வந்து ஒரு சில குடும்பங்களுக்கு அந்த 6,000 அப்படிங்கிறது ஒரு மாதம் செலவு, உணவுக்கான செலவு. ஒரு சின்ன விவசாயி, 1 ஏக்கரா 2 ஏக்கரா விவசாயிக்கு அந்த 6,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதோட அருமை புரிஞ்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்கீமை வருஷம் வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கு, நிறைய நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. இந்த கோவிட் காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு வந்துச்சு. கோவிட் காலகட்டத்தில் மற்ற தொழில் முடங்கி இருந்தாலும் கூட விவசாயத்துக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது. அப்படி இருந்தாலும் இப்போ என்ன பாதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ற ஆண்டு உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துச்சு, அதோட தாக்கம் நமக்கு இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. நிறைய பேருக்கு நமக்கு புரியாது, எங்கேயோ 2 பேர் அடிச்சுக்கிறான், அதனால் வந்து இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து தனக்கு தேவையான பெரும்பான்மையான யூரியா வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. அந்த யூரியா விலை வந்து 3 times அதிகமாகிருச்சு. $380 இருந்த ஒரு டன் யூரியா போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து $900 மேலே போயிடுச்சு. இதனால் வந்து மத்திய அரசு என்ன பண்ணாங்க, மோடி அரசு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த யூரியா விலை கடந்த 3 வருடங்களாக விவசாயிகளுக்கு ஒரே விலை கிடைக்குது. அதற்கு தேவையான கூடுதல் மானியம் மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது, ஏன்னா அங்கே உள்ளே வர்றப்பவே மானியத்தை ஏற்றுக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இது புரிகிறதில்ல. அதுவும் வந்து விவசாயத்துறை வந்து அந்த ஸ்டேபிளாக குரோத் கொண்டு வராங்க, அவுட்புட் அதிகமாக இருக்குது. விவசாயத்துறை வந்து இன்றைக்கி வரலாற்றில் இப்போ வந்து நமக்கு ஆட்சிக்கு வர்றப்போ வந்து தனிநபர் விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோன்னு சொன்னாங்க. அது 5 இயர்ஸில் பண்ணுன்னு சொன்னால் இன்றைக்கி 7 இயர்ஸில் நடந்துருச்சு. அதுவும் வந்து விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் மோடி அரசு செய்த அளவுக்கு எந்த அரசும் இது வரைக்கும் செய்தது கிடையாது. அதுவும் எஃபிஷியண்ட்டாக அக்கௌண்ட்டில் பணம் போடுறாங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பேங்க் அக்கௌண்ட், நேரடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். நெடுஞ்சாலைத்துறை வந்து வாஜ்பாய் அவர்கள் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆரம்பித்து வச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்காரங்களாம் போய் மினிஸ்டர் ஆகிட்டு எல்லாத்துலேயும் கமிஷன் வாங்கி எல்லா பக்கமும் மோசமான ரோடு. இன்றைக்கி நம்ம வந்து ரோடெல்லாம் போடுறாங்க நம்ம ஊரில். நம்ம வந்து நீங்கள் இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 2 மாதம் முன்னாடி நம்ம நண்பர் காரைக்குடியிலேருந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். ரோட்டில் போய் நின்று இப்படி காலை தேய்க்கிறாரு, ஜல்லிப்பாட்டுக்கு அது மாவு மாதிரி உருண்டுகிட்டு வருது. அந்த மாதிரி ரோடு போட்டாங்க. போன வாரம் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த தார், இந்த பெட்ஷீட் சுருட்டுற மாதிரி நீங்கள் சுருட்டலாம். இது கூட பரவாயில்ல, தரம் மட்டும்தான் இல்லை, கமிஷன் வாங்கிட்டால் ரோட்டில் போட்டான்னு விட்டுலாம். இன்னும் கொடுமை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நீங்கள் போய் ஓரமாக நின்று இருந்தீங்கன்னா உங்கள் கால் மேலே தார் ஊட்டி கொட்டிகிட்டு போயிடுவானு. இதில் வந்து உங்களுக்கு அடிவைப்பில் வச்சா ரோடு போடுறான், அடிவைப்பில் நிறுத்தினா ரோடு போடுறான், பைக் நிறுத்தினா ரோடு போடுறான், ஜீப் நிறுத்தினா ரோடு போடுறான். இப்படி தான் நம்ம ஊர் நெடுஞ்சாலைத்துறை வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நேஷனல் ஹைவே எடுத்துட்டீங்க அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட் மோடி அவர்கள் அரசு வர்றதுக்கு முன்னாடி 1 நாளைக்கு 10 கிலோமீட்டர் ரோடு போட்டிருந்தாங்க. இன்றைய தேதியில் அது 40 கிலோமீட்டர் போடுறாங்க. இப்போ நம்ம அவர் என்ன கேட்குறோம் அப்படின்னா, உங்கள் ஊர் மன்னார்குடி தானே, டெல்டா ரீஜனில் தானே, அப்பா தானே ஐஏஎஸ் மினிஸ்டராக இருந்தார். இப்போ வந்து தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கு ரோடு போட்டீங்களா நீங்கள்?
கும்பகோணம் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக கோயில் இருக்கிற பகுதி, எல்லா தெய்வங்களும் அங்கே இருக்கு. அதுக்கு உங்களால் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்து ஒரு ஃபோர் லேன் ரோடு போட முடிஞ்சது. 2047 இந்தியா வந்து உலகின் குருவாக இருக்க வேண்டும், அதற்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு யோசிச்சு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ரயில்வேஸில் முதலீடு பண்ணுற 2.79 லட்சம் கோடி அந்த நிதி வந்து இன்னும் 5 நிமிடம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின் ஒரு ஒரு ஊர்லேயும் ஓடும். உடனே வந்து பார்த்தோம்னா வந்தே பாரத் வந்து ஒரு எருமை மூட்டி இறந்து உடந்து போச்சுன்னு ஒரு போஸ்ட் போடுவானே. ரே, நீ பென்ஸ் கார் வாங்கிட்டு போனாலுமே ஒரு நாய் அடிச்சா கூட பம்பர் உடையத்தான் செய்யும், அந்த மெட்டீரியலை போட்டால் தான் அவளை வேகமாக போக முடியும். அது பிரச்சனை கிடையாது. உனக்கு வந்து டெய்லி வந்து 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே ட்ரெயின் போகுதா, உனக்கு வந்து ட்ரெயின் சேஃப்டி இருக்கா? நம்ம வந்து போன ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பெரிய ரயில் விபத்துக்கள். சேஃப்டியில் இந்த கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரயில்வேஸை டீசல்லேருந்து எலக்ட்ரிக்கல் மாத்திரக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் தான். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த மருத்துவத்துறையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் பண்ணியிருக்கு. இந்த நீட்டு வந்து ஒரு ஆஸ்பெக்ட் தான். இன்று இன்னும் 5 வருஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்துறை வந்து நமக்கு குறைந்த விலையில் சிறப்பான சேவைகள் கிடைக்கக்கூடிய துறையாக மாறிடும். இந்த மருத்துவத்துறையில் மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாக ப்ரொமோட் நம்ம டெவலப் ஆக முடியும். மிடில் ஈஸ்ட்லேருந்து இங்கே வருவாங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து வருவாங்க, யூரோப்லேருந்து இங்கே வருவாங்க. அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு கிடையாது. அதற்கான முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த நீங்கள் மக்கள் மருந்தகங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ரோட்டில், அது வந்து இன்னும் பல மடங்கு வெற்றிகரமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு எதிராக அந்த ஃபார்மசி லாபி வேலை செய்கிறாங்க. காரணம்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருந்து 20 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் வழிபடுது. இன்றைய தேதியில் 9000 மெடிக்கல்ஸ் இருக்குது. மக்கள் மருந்தகம் 9082 மருந்தகங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது. அதான் இந்த வருட கடைசிக்குள்ளே 10,000 செய்யணும், அடுத்து ஒவ்வொரு வருஷமும் 6,000 ஆட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது மத்திய அரசோட நோக்கம். இந்த மக்கள் மருந்தகம்னா வெறும் ஸ்கீம் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் வந்து 2.5 லட்சம் ரூபா மானியம் கொடுக்குறாங்க ஒரு மெடிக்கல் ஷாப் செட்டப் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து அந்த மருந்துகள் குறைவான விலை கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்மசி மருந்தோட விலைகளை குறைக்கிறதுக்கு 1,250 கோடி கூடுதலாக வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி குறைந்த விலையில் சிறந்த மருந்து வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிராமப்புறங்களுக்கு மோடி அரசு செய்தது மாதிரி இதுவரை எந்த அரசுமே செய்தது கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இந்தியா முழுவதும் 19 கோடி குடும்பங்கள், 19 கோடி வீடு இருக்குன்னு வச்சுக்குவோம். அதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து குழாய் வழி குடிநீர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2019 ஆகஸ்ட் வரைக்கும் வெறும் 3 கோடி பேருக்கு தான் இருந்துச்சு. 3.23 கோடி மக்களுக்கு மட்டுமே, வீடுகளுக்கு மட்டுமே குழாய் வழி பாதுகாப்பான குடிநீர் இருந்துச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். தண்ணி கொடுத்தாங்க, நான் வெளியில் போய் வாங்கிட்டு வர தேவையில்லை, ரோட்டில் போய் வந்து நின்றுட்டு பிடிக்க, ரோட்டில் போய் நான் நின்று பிடிச்சி தர வேண்டிய அந்த வேலை மிச்சமாகுது. இது நம்ம ஒரு கன்வீனியன்ஸ் ஆங்கிளை மட்டும் பார்க்காம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வீடுகளுக்கு கொடுக்குற பொழுது 50%, இதுவரைக்கும் இப்போ தான் 3 கோடி கனெக்ஷன் இருந்தது, இன்றைக்கி 11 கோடி கொடுத்தாச்சு. 19 கோடியில் 11 கோடி கொடுத்தாச்சு. ஆகவே 2024 மீண்டும் மோடி வர வேண்டும், 2029 மீண்டும் மோடி வர வேண்டும். நன்றி, வணக்கம்.